ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஷாலா சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு. அதுக்கு என்னென்ன பொருள் நான் எடுத்திருக்கேன்னா, ரெண்டு பவுலில் ரவை, ரெண்டு டீஸ்பூன் சுகர், மூணு ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி திராட்சை, ஒரு டம்ளர் பால், கொஞ்சமாக மில்க் மெய்ட், அப்புறம் கொஞ்சம் நெய். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நான் ரெண்டு டீஸ்பூன் ரவையும் அந்த ஏலக்காவையும் போட்டு நல்லா பொடிச்சு வச்சிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டதுமே அது கொஞ்சம் சூடானதும் அதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம், அடுத்து திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்ததுக்கப்புறம் அதில் ரவை ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் வறுத்துக்கிறேன். ரவை நல்லா வறுபடட்டும். ரவை கொஞ்சம் நல்லா வறுபட்டதுமே அதில் நான் ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். நம்ம அரைச்சி வச்சோம்ல பவுடர் சுகர், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நான் மில்க் மெய்டும் அதில் ஆட் பண்ணுறதுனால நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை மில்க் மெய்ட் ஆட் பண்ணாத இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சுகர் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மில்க் மெய்ட் ஊற்றிக்கிறேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா அது கூட கலக்கி விட்டுடலாம். இது கலக்கும் போது நம்ம ரவை நல்லா ஈரப்பதமாக ஆயிரும், இந்த மாதிரி ஆயிரும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க ஒரு டம்ளர் பால் அதில் ஊற்றி அந்த ரவை கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. பால் நான் ஒரு டம்ளர் ஊற்றி அதுக்கப்புறமும் கொஞ்சம் எனக்கு பத்தலை சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணேன், அது நான் வீடியோ எடுக்கலை. ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எடுத்து நம்ம நல்லா உருண்டை குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.